Hi friends, welcome. Welcome back to the channel BU Defining. இன்னைக்கு வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு Q&A வீடியோ தான். நம்ம சேனல்ல நிறைய புது மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் ஆயிருக்கீங்க அண்ட் நிறைய பேர் நிறைய क्वेश्चंस வந்து கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸ்ல. நான் ஒவ்வொன்னுக்கும் ஆன்சர் பண்ணேன். ஆனா ஒரு சில பேர் வந்து அந்த கமெண்ட் வந்து படிக்கிறது மிஸ் ஆகி மறுபடியும் வேற வீடியோல அதே கமெண்ட்டை தான் ரெபிட்டேட்டிவ் கமெண்ட்ஸா வரும். சரி, இதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம வீடியோ ஃபார்ம்லயே போட்டுடலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. அதனாலதான் நான் வந்து இந்த Q&A வந்து ஒரு வீடியோ ஃபார்மேட்ல எடுத்து உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஸ்கின் கேர் இருக்கு இல்லைங்களா, 7 days ஸ்கின் கேர், அது வந்து மண்டேல இருந்து ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு கேஷுவலான வீடியோ மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கமெண்ட்ஸ்ல அடிக்கடி வர க்வெஸ்சன் என்னன்னா, நான் ஓன் ஹவுஸ்ல ஸ்டே பண்றேன்னா ரெண்டட் ஹவுஸ்ல வந்து ஸ்டே பண்றேன்னா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நான் ரெண்டட் ஹவுஸ்ல தான் வந்து ஸ்டே பண்றேன். ஓன் ஹவுஸ் வாங்குறதுக்கு இன்னும் அந்த நிலைமை வரல. ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மாசம் 20,000 நம்ம வந்து கொடுக்குறோம். இது ஏன் மூணு பேத்துக்கு வந்து 20,000 கொடுத்து இவ்வளோ செலவு தேவையா அப்படின்னு வந்து ஒரு சில வந்து நினைப்பீங்க. அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துறேன். நான் தங்கியிருக்க ஏரியா பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரைம் ஏரியா. அப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ், அப்புறம் ரெண்டு ஃப்ளோர் இருக்கு, 4 bedroom இருக்கு. வீடு பார்க்கும் போதே நாங்கள் தேடிதான் வந்து 4 bedroom வேணும் அப்படின்னு தேடினோம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டோ இல்லைங்களா, ஸோ அதனால ட்ரையல் மேக்கப்லாம் வரவங்களுக்கு கீழே நம்ம வந்து ஒரு ஸ்டுடியோ மாதிரி பில்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மேலே வந்து என்னோட ஒரு பெட்ரூம், இன்னொன்று வந்து ஸ்டுடியோ ரூம், நான் அதை இப்போ உட்காந்து நான் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு ரூம் வந்து தன்மை பாப்பாக்குன்ட்டு ஒரு ரூம் பண்ணோம். ஆனால் அந்த தன்மை பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் தான் அங்கே இருக்கும். உங்களுக்கு தெரியும், நம்ம டாய்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்போம். அப்புறம் நிறைய எக்ஸ்ட்ரா பொருள்லாம் வந்து அந்த ரூம்ல வச்சுப்போம், அவ்வளவுதான். ஸோ இந்த 4 bedroom கண்டிப்பா தேவைப்படும், இல்லைன்னா நம்மளால வந்து ரெண்டு ஒர்க்கையும் வந்து மேனேஜ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லி இந்த மாதிரி வந்து பார்த்துருப்போம். அடுத்த கேள்வி என்னன்னா, உங்களது வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எங்களது வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். லவ் ஸ்டோரியை பத்தி டீட்டெயிலா இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்றேன். இப்போ நான் வந்து சொன்னேன் ரொம்ப லென்த்தியா போயிடும், அவரும் நானும் சேர்ந்து வேற வீடியோவில் நாங்கள் வந்து சொல்றோம். அப்புறம் இன்னொன்னு அதுக்குள்ளாரியே வந்த க்வெஸ்சன் என்னன்னா, நீங்க வந்து தமிழா மலையாளமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அவரு வந்து தமிழ், நான் வந்து மலையாளி. இப்ப வந்து நான் வந்து தமிழா ஆயிட்டேன். ஏன்னா நம்ம வந்து இங்கே பிறந்து இங்கே வந்ததுனால நான் தமிழ் அப்படின்னு வந்து பெருமையா நான் வந்து சொல்லிக்கிறேன். எனக்கு நல்லாவே தமிழ் பேச தெரியும். ஏன்னா ஒரு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோல நான் வந்து சொல்லியிருப்பேன் எனக்கு தமிழே பேச தெரியாது, அதெல்லாம் எடுத்து பயங்கரமா ட்ரால் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து இங்க சொல்லிக்கிறேன். எனக்கு இப்ப சூப்பரா வந்து தமிழ் பேசுறாங்க. எனக்கு இங்கிட்ட வாங்க காம்படிஷன் பண்ணலாம், நம்ம பயங்கரமா தமிழ் பேசலாம். அடுத்தது என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஏஜ் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ஏஜ் வந்து ஏன் இவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சுன்னே எனக்கு தெரியல. ஏன்க்கா நீங்க சொல்ல மாட்டீங்களா, ரொம்ப டூ மச் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஒருத்தவங்க வந்து உரிமையா வந்து சண்டை போட்டாங்க. இப்போ தான் ரீசெண்டா ஐயோ ஏஜ் சொல்லாததுனால ஒரு குறையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இந்த Q&A வந்து நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதை வந்து சொல்றேன். இது மறைக்கணும்னு நான் வந்து சொல்லாம இருந்ததெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு வந்து தோணுச்சு. இப்போ நான் வந்து ஓப்பனாகவே நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து 1988 பார்ன். நீங்களே வந்து கண்டுபிடிங்க. கொஞ்சம் மேக்ஸ் ஒர்க்லாம் கொடுக்குறேன், நீங்கள் கேல்குலேட் பண்ணி எவ்வளோ ஏஜ் இருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? அண்ட் அடுத்தது வந்து பயங்கரமாக வந்து கேள்வி, அக்கா உங்களுக்கு 3 பசங்களா, 2 பசங்களா, இல்லை 1 பசங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஒரே ஒரு பொண்ணு குழந்தை தான். மித்த 2 பேரும் வந்து ஒன்று வந்து அவரோட தம்பி பொண்ணு, அண்ட் இன்னொரு பையன் வந்து எங்கள் அக்கா பையன். ஸோ தேவவிருந்தன் அண்ட் லக்ஷிதா இவங்க 2 பேரும். தன்மை பாப்பா மட்டும்தான் என்னோட சொந்த பொண்ணு, சரிங்களா? அண்ட் அவங்களையும் நான் வந்து குழந்தைய தான் ட்ரீட் பண்ணுவேன். அதுக்கென்று வந்து அவங்க என் குழந்தைங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல, தெளிவா நான் வந்து சொல்ல எனக்கு பிறந்தது ஒரே ஒரு பொண்ணு தான், சரிங்களா? அடுத்த கமெண்ட் நம்ம சேனல்ல அதிகமா வரது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட வெயிட் தான். உங்களோட வெயிட் எவ்வளோன்னு வந்து கேட்டிருந்தீங்க. என்னோட வெயிட் சொல்றதுக்கே சேம் சேம் பப்பி சேமா இருக்குது. 69 kg இருக்கேன். நானும் கஷ்டப்பட்டு இறங்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டேன், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைட்டா நான் சமைக்கும் போது நான் வந்து பார்த்தாலே வெயிட் ஏறிடுது. ஆனா எங்க அக்கா ஒருத்தி இருக்கா பாருங்களேன், காலை மாலை அதுக்கு இடைவேளை எல்லா வேலையும் சாப்பிட்டுட்டு ஒரு 6 வேலை 7 வேலை சாப்பிட்றா. ஆனா வந்து இப்படி இருக்காங்க. நான் வந்து பார்த்து நீயா நீ என்னமோ பண்ற, சொல்லி என்ன பண்ற அப்படின்னு வந்து கேட்டேன். ஸோ அடுத்த முக்கியமான கேள்வி, உங்களுக்கு யூடியூப்ல இருந்து எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ என்னோட யூடியூப் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு வருஷம் வரைக்கும் போன தீபாவளிக்குன்னு நினைக்கிறேங்க செம்மையா வந்தது, சூப்பராக ஏர்ன் பண்ணேன். அதாவது வியூஸ் எல்லாம் நல்லா இருந்தது, அண்ட் என்னது எல்லாருமே வியூஸ் போச்சு, செம்மையா நல்ல அமௌண்ட் வந்தது.
மே மாசத்துல இருந்து எனக்கு செம்மையா அடி வாங்குச்சு. என்னன்னே தெரியல, எனக்கு பயங்கர அடியில தான் இருக்கு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் என்னோட வியூஸ் எவ்வளவு வந்து புவரா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு உங்களுக்கே தெரியும். சோ அந்த வியூஸ் பேஸ்ல தான் கண்டிப்பா நமக்கு வந்து ரெவன்யூ வரும். சோ வியூஸே கம்மியா இருக்கும் போது அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க என்னோட ஏர்னிங்ஸ் எவ்வளவா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன்னு சொன்னா இல்லைங்களா ஒரு அமௌண்ட், அது என்ன அமௌண்ட் நீங்க இப்ப கீழே சொல்றீங்க சரிங்களா. சோ லாஸ்ட் வியூ என்ன பாத்திருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நான் என்ன அமௌண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. சோ அந்த அமௌண்ட் தான் கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட் கிட்ட தான் நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். அண்ட் இடையில வந்து நிறைய பேர் வந்து இது கேட்டீங்க, அக்கா நீங்க ரொம்ப ப்ரொமோஷனல் வீடியோ போட்டுட்டே இருக்கீங்கக்கா அப்படின்ட்டு. உண்மையை சொல்ல போனோம்னா ரெவன்யூ வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபாலோ ஆயிடுச்சு. அண்ட் நம்ம வந்து சைமல்டேனியஸா நம்ம வந்து சேனலை ரன் பண்ணோம் இல்லைங்களா. நான் இப்போ ஒரு துணி வாங்குறதாகட்டும், இல்ல தோடு வாங்குறதாகட்டும், இல்ல ஆக்சசரிஸ் வாங்குறதாகட்டும், ஒரு பொருள் வாங்குறத மேக்கப் திங்ஸ் ஆகட்டும், வாங்குறதுக்கு காசு என்கிட்ட வேணும். பிராண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, நீங்க பண்றீங்களா இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு வந்து கேட்பாங்க. நான் நிறைய பிராண்ட்ஸ் கிட்ட வந்து நான் பண்ணல அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் நான் நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் எடுத்ததில்லை. நான் அதிகமா பிராண்ட்ஸ் எடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கொலாபரேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மாமாவுக்கு. ஏன்னா வந்து எனக்கு வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஜென்யூனா இருக்கும், நல்லா ஒர்க் ஆகுது அதனால. அண்ட் அந்த ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எல்லாம் எந்த விதமும் இல்ல, எந்த ஹார்ம்ஃபுல்னஸும் கொடுக்கறது இல்லாததுனால எனக்கு வந்து அது உங்ககிட்டயும் வந்து எடுத்து சொல்றதுக்கு ஈஸியா இருந்தது. இன்னொன்று வந்து இந்த லாரியல் வந்தது வந்து செம்ம நிஜமாவே நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க. எங்களை அப்ரோச் பண்ணாங்க, அப்ரோச் பண்ணப்ப சரி எங்க கிட்ட மட்டும்தான் வந்து பேசினாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அது பார்த்தானா அன்னைக்கு வீடியோ பப்ளிஷ் ஆகிற அன்னைக்கு தான் தெரியும் ஆட பாவைகளா எல்லாத்துக்குமே கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு. நான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பிராண்ட் வந்துச்சுன்னா அவங்க எத்தனை பேரோட கேம்பெயினிங்க்கு வந்து ஒத்துட்டு இருக்காங்க, இது வந்து ஒன் டைம் அதாவது மாஸ் கேம்பெயினிங்கா அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஒத்துக்கணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. அது மட்டும் இல்ல அந்த ப்ராடக்ட் வந்து நல்லாதான் இருந்தது. உண்மையை சொல்ல போனோம்னா ப்ராடக்ட் வந்து ரொம்ப லைட் வெயிட். எஸ்கே டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் இருக்கு, இதே மாதிரி இதே பேக்கேஜிங்ல இருக்கும், இதே லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கும், கொரியன் ஸ்கின் கேர் ரூட்டீன்ல வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இந்த பிராண்ட் வரும்போதே அது நான் எஸ்கே டூ பிராண்ட் வந்து வாங்கணும்னு நினைச்சேன். பட் நம்மளால அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டேன். அதுக்கு ஈக்குவலன்ட் வந்து நம்ம இந்தியால இருக்குன்னு பார்க்கும்போது இந்த பிராண்ட் இருந்தது, பர்டிகுலரா லாரியல் இருந்தது. ஓகே ட்ரை பண்ணலாம் தான் இருந்தேன். நான் சின்ன பாட்டில் வாங்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க, நீங்க பெரிய பாட்டில் தான் காமிக்கணும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அதை தான் நான் வந்து டெலிவர் பண்ணேன். பட் ப்ராடக்ட் வைஸ் இட் நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து அது மாஸ் கேம்பெயினிங் பண்ணது தான் தப்பா தோணுச்சு. இனிமே கொஞ்சம் உஷாரா இருந்துப்பேன் பிராண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணும்போது இது மாஸ் ப்ரொமோஷனா இல்ல வந்து இண்டிவிஜுவலுக்கா கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து ஒத்துக்கலான் இருக்கேன். என் சைட்ல இருக்க நியாயத்தை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். ரிவ்யூ கிட்டே வந்து நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட்லயே நான் வந்து அபவுட் பேஜ்லயே வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் வந்து ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். நிறைய ரிவ்யூ ப்ராடக்ட் ரிவ்யூ எல்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன் இல்லைன்னு இல்லை. இனிஷியலாவும் சரி இப்பவும் சரி என் கை காசு போட்டு சில பொருட்கள் வாங்கி உங்களுக்கு கண்டிப்பா ரிவ்யூ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இடையில ஒரு ரெண்டு ப்ராடக்ட் அதுவும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா மாமா அது வந்து உங்களுக்கு அடிக்கடி வரும், அடிக்கடினா மாசத்துல ஒரு தடவை வரும். ஏன்னா அது வந்து நல்ல ஒரு பிராண்ட், நல்ல ஒரு ப்ராடக்ட், நான் வந்து அதை யூஸ் பண்றேன், என் ஸ்கின்ல வந்து டெஸ்ட் பண்றேன். உங்களுக்கே தெரியும் என் ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், நான் என் ஸ்கின்ல டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதோட ஹானஸ்ட் ரிவ்யூ உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அவ்வளவுதான் என் சைட்ல இருந்து. இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்வேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வரும் அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒர்க் ஆகலன்னா அப்படியே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ப்ரொமோஷனே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா என் ஸ்கின்லயே அது வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகல, அப்புறம் எப்படி அதை வந்து உங்க முன்னாடி கொண்டு வந்து காமிக்க முடியும் ஒரு தப்பான எடுத்துக்காதீங்க. நான் வந்து ஒன்லி ப்ரொமோஷன் வீடியோஸ் மட்டும் தான் பண்றேன்ட்டு நீங்க வந்து வேற பியூட்டி பிளாகர் சேனலும் நம்ம சேனலையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. எவ்வளவு வந்து நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், எத்தனை வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்க.
நான் இந்த மீஷோ கேஷ்கரோ அதெல்லாம் வந்து எடுத்ததே இல்லை, ஒரு தடவை பண்ணுவேன் அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து திரும்பி என்கிட்ட பண்ணுங்கன்னு கேட்டாலுமே நான் வந்து பண்ண மாட்டேன். இது வரைக்கும் கேஷ்கரோலாம் வந்து ஒரு 4-5 தடவை வந்து ஃபோன் அடி அடின்னு அடிச்சிட்டாங்க, நான் வந்து ப்ளீஸ் நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்டட் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டோம். ஏன் சொந்த செலவுலையே நான் வந்து இனிமேல் நான் வந்து ப்ராடக்டை வாங்கி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம், யாருக்கும் யாருக்கு கீழே ஒர்க் பண்ண வேண்டாம், அப்போ உங்களுக்கு நான் வந்து ஓப்பனாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து தோணுச்சு. நான் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா பிராஞ்சையும் வந்து கட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதையும் வந்து உங்ககிட்ட இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், அது கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 இருக்கும்னு நினைக்கிறேன், நான் எந்த விதமான ப்ரொமோஷனல் வீடியோஸ் போடவே இல்லை. நீங்கள் வேணால் போய் என்னோட வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு அப்டேட் என்னன்னு நான் சொல்லிடுறேன், இனிமேல் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் வந்தால் கண்டிப்பாக அது ஃப்ரண்ட்லேயோ இல்லை லாஸ்ட்லேயோ இல்லை வீடியோக்கு கீழேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன் எனக்கு வர அமௌண்ட்ல கண்டிப்பா எனக்கு ஒரு பகுதி எடுத்து வச்சுட்டு மித்த பகுதி கண்டிப்பா இந்த குவாரண்டைன் பீரியட்ல நிறைய பேர் லாக்டவுன் பீரியட்ல வந்து கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப கவலையில இருந்தேன், ஒரு 1 முன்னாடி வந்து பயங்கர டிப்ரெஷன்ல இருந்தேன், என்ன பண்றதுனே தெரியல, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகி வீட்டு பிரச்சனைலாம் இல்லை, என் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, பட் மனசு பாரமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மனசு பாரமாயிடுச்சு. நான் வந்து கவலையில பயங்கரமா வந்து டென்ஷன் ஆகி அப்படியே கண்ணுல இருந்து தாரதாரியா தண்ணி வந்துருச்சு. அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து கடவுள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அதுவும் என்னோட ஃபேவரட் சாய்கிட்ட வந்து கேட்டேன், நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணா வந்து இது என்னோட கவலையெல்லாம் வந்து தீரும் அப்படின்னு வந்து நான் கேட்டேன். அவர் ஒரே ஒரு விஷயம் தான் வந்து சொன்னாரு, டொனேட் பண்ணு அப்படின்னு வந்து சொன்னாரு. நான் பொதுவாகவே டொனேட் பண்ணுவேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வந்து மித்தவங்களுக்கு தெரியாத அளவுக்கு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். பட் இப்போ எனக்கு கொலாபரேஷன் வர எல்லா கொலாபரேஷன் வீடியோக்கும் நான் கண்டிப்பாக அதுக்கு வந்த அமௌண்ட்ல நான் ஒரு பாதி வச்சுட்டு, அதாவது நம்ம வீடியோஸ்க்கு எந்த செலவாச்சோ, இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எடிட்டிங்க்கு கேமரா லைன்ஸுக்கு எல்லாம் என்னென்ன செலவாகுதோ அந்த செலவு மட்டும் வச்சுட்டு மித்தது எல்லாமே வந்து டொனேட் பண்ணலாம். அதாவது இந்த குவாரண்டைன் பீரியட்ல நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு வந்து கஷ்டப்பாட்டில் இருப்பாங்க, அந்த கஷ்டத்துக்கு நம்ம உதவலாம் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் இப்போ சேனலில் சொல்றேன்னா கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் கேள்வி கேட்கலாம், எங்கக்கா பண்ணலை நீங்க அப்படின்னு வந்து நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஸோ அதனால தான் நான் எடுத்து இந்த இதன் மூலியமா வந்து சொல்றேன். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நான் கண்டிப்பா அதில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்றேன், அதுக்கு ஃபாலோட் பை வீடியோவா கண்டிப்பா நான் வந்து அந்த என்ன மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்றேன். அடுத்து ஒரு கமெண்ட், இது படிச்சோடனே எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு, அவர்கிட்டயும் காமிச்சு இந்த கமெண்ட்டை பாருங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் வந்து பார்த்துட்டு உடு 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 அப்படின்னு சொன்னாரு. அது என்னன்னா, உங்க தாலி என்ன வித்துட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நான் தாலியெல்லாம் இன்னும் விற்கலைங்க, அந்த நிலைமைக்கு இன்னும் வரல. இந்த தாலி ஏன் போடுறது இல்லைன்னா, எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கு. என்னோட முக்காவாசி பிளாகிங் சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா, நான் காதல தோடு போட மாட்டேன், கையில வளையல் போட மாட்டேன், அதுக்கப்புறமேட்டு தாலி செயின் எந்த ஒரு ஆக்சசரிஸும் நான் வந்து வேர் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அத ஸ்கின் அலர்ஜி ஆகிடும், அந்த அலர்ஜி வந்து கொஞ்சம் லைட்டா அப்படியே ஸ்கிராச் ஆகி அங்க வந்து பயங்கரமா தடிச்சிடும், அதுக்கப்புறம் நைட் எல்லாம் வந்து பயங்கர வலி எடுக்கும். அதனாலே வந்து இதெல்லாம் கொஞ்சம் போறது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன். அது எப்படி டெவலப் ஆச்சுன்னே தெரியல, அப்படியே ஆயிடுச்சு. ஆனா வந்து பியூட்டி டிஃபைனிங்க்கு நம்ம கொஞ்சம் பிரசன்டபிளா இருக்கும், இதெல்லாம் போட்டாதான் பார்க்க முடியும், பார்க்கல அச்சனமா இருக்கும். அதனாலதான் வந்து இது வந்து இந்த தோடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன். இப்ப இப்படி பாருங்க, கையில எல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன், வெளியே போறோம் அப்படின்னு நான் மட்டும்தான் போடுறது. பாருங்க வாட்ச் கூட இல்லை, அந்த மாதிரி இருக்கேன், நிலைமையில இருக்கேன். நான் நினைக்கிறேன் இந்த அலர்ஜி யாருக்குமே இருக்காது, கோல்டு ஜுவல்லரி போட்டாலே எனக்கு வந்து பயங்கரமா அலர்ஜி ஆயிடும். ஸோ அதனாலே வந்து நான் எடுத்து இதை வந்து சேஃபா எடுத்து வச்சிருவேன், மனசுல இருக்காரு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனசுல நடைஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு நான் நம்புறேன். எங்களுக்குள்ளார ஒரு ப்ராப்ளம் இல்லை, தெய்வம் நான் வந்து தாலி வந்து மதிக்கிறேன் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் என்னோட ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுனால அவரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது எங்க மாமனார் மாமியார் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இது பண்ணிட்டு அவங்க கிட்ட கேட்டு தான் நான் வந்து பண்ணேன். ஸோ அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க, ஒன்றும்
நான் சொல்லல. எனக்கு தெரிஞ்சு நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணியாச்சு, உங்களோட நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து தீர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் வேற வீடியோல கண்டிப்பா வந்து இந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அங்க ஆன்சர் பண்றேன், சரிங்களா? சோ இந்த வீடியோ இப்ப இங்க முடியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then take care, டாடா பாய். இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்ல